வெல்கம் டு லைட்ஸ் ஆன். வாழ்க்கையில் நம்ம இருக்கிற நிலைமையே போதும், இதுவே எனக்கு போதுமானது, இதுக்கு மேலே ரிஸ்க் எடுத்து உழைச்சி என்ன ஆக போதும்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? ஃபர்ஸ்ட் இந்த கதையை கேட்டுட்டு வாங்க. ஒரு ஊரில் ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருந்தார். அவரை கெஸ்ட் லெக்சர் கொடுக்கறதுக்கு, அதாவது விருந்தினராக ஒரு காலேஜுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த காலேஜுக்கு போய் லெக்சர் கொடுத்து முடிச்சாரு அந்த சயின்டிஸ்ட். முடிச்சுட்டு ஊருக்கு திரும்ப போகிறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தார். அப்போ அந்த வழியாக சயின்டிஸ்டோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தார். ரெண்டு பேரும் பார்த்து சந்தோஷமாக ரொம்ப நேரம் பேசிக்கிட்டாங்க. அந்த ஃப்ரெண்டு சயின்டிஸ்ட்டை, இங்கே பக்கத்தில் தான் என்னோட வீடு இருக்குது, நீ கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு தான் போகணும்னு சொன்னார். சயின்டிஸ்டால தட்ட முடியல, சரி வான்னு ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. போய் பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சு அது ஒரு ஓலை குடிசைன்னு. சயின்டிஸ்ட் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட் என்னடா இவ்வளவு கஷ்டப்படுறாரு, ரெண்டு பேரும் ஸ்கூல் லைஃப்ல நல்லா தானே இருந்தோம், இப்ப ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அவங்க ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்ல பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பேசிட்டே இருந்தால டைம் போனதே தெரியல. ஈவினிங் ஆயிடுச்சு. அவரோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்த ஒரு கொய்யா மரத்துல நாலு காய் தொங்கிக்கிட்டு இருந்து, அதை பறிச்சு அவரோட தம்பிட்ட கொடுத்து இந்த நாலு காயும் வித்துட்டு சமைக்க தேவையான அரிசி பருப்பு வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. அவரோட தம்பியும் அதை வித்து சமைக்க தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. அதை அவர் ஃப்ரெண்டு சமைச்சு முடிச்சாரு. முடிச்ச அப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க சமைச்ச சாப்பாடு ரெண்டு பேருக்கு தான் போதுமானதா இருந்ததுன்னு. அது அவ்வளோத்தையும் அந்த சயின்டிஸ்டுக்கே கொடுத்துட்டு அவரும் அவங்க தம்பியும் சாப்பிடாம படுத்துட்டாங்க. இது சயின்டிஸ்டோட மனசை ரொம்ப பாதிச்சிச்சு. நம்ம ஃப்ரெண்டை எப்படியாச்சும் வாழ்க்கையில முன்னேற வைக்கிறோம்னு முடிவு பண்ணார் அவரு. உடனே நைட் ஒரு கோடாரி எடுத்துட்டு பின்னாடி இருந்த கொய்யா மரத்தை வெட்டிட்டு தப்பிச்சுட்டு ஊரை விட்டே ஓடிட்டாரு. காலையில் எந்திரிச்சு பார்த்தா அவரோட ஃப்ரெண்டுக்கு சமசாக்கு, மரத்தையும் காணும் சயின்டிஸ்டையும் காணும். ஊர் மக்கள்லாம் சயின்டிஸ்ட திட்டி தீத்தாங்க. என்னையா ஒரு மனுஷன் இப்படியா இருப்பான், ஐயோ ஐயோ பாவன, அவர் கூட்டு வந்து வீட்டில் சாப்பாடு போட்டதுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டு போயிட்டான் அந்த ஆளு அப்படின்னு. மூணு வருஷம் ஓடி போயிருச்சு. மறுபடியும் சயின்டிஸ்டுக்கு அதே ஒரு காலேஜ்ல இருந்து இன்விடேஷன் வந்துச்சு கெஸ்ட் லெக்சருக்காக. சயின்டிஸ்டால தட்டவே முடியல. சோ ரொம்ப பயந்துட்டே அந்த ஊருக்கு போனாரு. போய் லெக்சர் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது அந்த ஃப்ரெண்டோட தம்பியை பார்த்துட்டாரு. அவரை பார்த்து பயந்த சயின்டிஸ்ட் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அவரை ஓடி வந்து பிடிச்ச அந்த தம்பி அவரை வீட்டுக்கு இழுத்துட்டு போனாரு. போன அப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க இப்ப ஓட குடிசைல ஒரு கான்கிரீட் வீட்டுல இருக்காங்கன்னு. உடனே வெளியில வந்த சயின்டிஸ்டோட ஃப்ரெண்ட் அவரை கட்டி பிடிச்சு, ரொம்ப நன்றிப்பா எங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சுட்டேன்னு சொன்னாரு. ஆமாப்பா, நாங்க நீ லாஸ்டா வந்துட்டு போன அன்னைக்கு வர எங்க அப்பா விட்டுட்டு போன அந்த குடிசையும் அந்த கொய்யா மரத்தையும் தான் நம்பி இருந்தோம். அந்த மரத்துல டெய்லி நாலு காய் காய்க்கும், அந்த நாலு காயும் எங்க ரெண்டு பேருக்கும் போதுமானதா இருந்துச்சு, எந்த வேலைக்கும் போக மாட்டோம், அதை வச்சே வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா நீ அதை வெட்டிட்டு போன அப்புறம் எங்களோட வாழ்வாதாரமே போயிருச்சு, வேற வழி இல்லாம உழைக்க ஆரம்பிச்சோம், கடைச்ச எல்லா வேலையும் செஞ்சோம், வந்த காசுல தேவையானதை மட்டும் செலவு செஞ்சோம், மிச்சத்தை சேர்த்து வச்சோம், இந்த மூணு வருஷத்துல இவ்வளவு வளர்ச்சி, அதுக்கு காரணம் நீ தான்ப்பா, நன்றி சொல்லி அவருக்கு விருந்தே கொடுத்தாரு. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையிலயும் நம்மளால எவ்வளவு முடியும், நமக்கு எவ்வளவு திறமை இருக்குன்னு தெரியாம இருக்கிற இடத்துல தங்கிடுறோம். வாழ்க்கையில ரிஸ்க் எடுங்க, அதுவும் கால்குலேட்டிவா ரிஸ்க் எடுங்க. லைஃபோ த்ரில்லிங்கா இருக்கும், நம்ம லைஃப்ல ஒரு கான்ஸ்டன்ட் க்ரோத்தும், அதாவது முன்னேற்றமும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ பாக்கிறேன். பை.